பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்தளவில் ரெண்டாவது ப்ரோமோவோட தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவில் நம்மளோட பாவனிக்காக ஒரு குறும்படம் தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கமல் சார் சொல்லியிருந்தாரு. நம்மளோட அபிநயம் பொறுத்தளவில் பாவனி என்னை பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன அபிநயம் இந்த அளவாக நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அபிநயோட மூஞ்ச பார்த்தே நம்மளோட பாவனி சொல்லியிருந்தாங்க, நீ எங்கிட்ட பழகிறத பார்க்கும்போது எனக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்தை தான் ராஜு வந்து பாவனி வந்து என்கிட்ட இப்படி சொன்னாங்க, அபிநய பழகிறது சில இடங்கள்ல எனக்கே தவறா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனேதான் நம்மளோட கமல் சாரும் குறும்படம் போடுறாரு. இந்த குறும்படம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குறும்படம் சொல்றதே வேற செய்தியா இருக்குது, யாருமே இந்த பிக் பாஸ் வீட்டுல நேரடியா பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த இடத்துல நம்மளோட பாவனையை பொறுத்தளவுல இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க. அதுக்கு நம்மளோட கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியா பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னது போட்டியாளர்களை கிடையாது, சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை பத்தி நேரடியா பேசவே இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நேருக்கு நேரா சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குழப்பமே வந்திருக்காது. இந்த குழப்பம் தான் இந்த பிக் பாஸ் வீட்டையே பாதிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ரெண்டு பேர் பிரச்சனையால இந்த பிக் பாஸ் வீட்டையே திசை திருப்பிட்டீங்க. உங்க மேல இருக்கிற தவறுகளை ராஜுதான் தவறு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. அந்த வகையில இந்த பிரச்சனையை திசை திருப்பினது நம்மளோட அபிநய் பாவனி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கமல் சார் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கமல் சார பொறுத்த அளவுல எப்பவுமே நீங்க சொல்றது ராஜு சேஃப் கேம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனா உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்ல சேஃப் கேம் விளையாடுறது அப்படின்னா அபிநய் பாவனி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல தரமான குறும்படம் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாறிக்கிறதுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் கமல் சாரை பொறுத்த அளவுல நேத்தைக்கான எபிசோட்ல ராஜுவை பேச விட்டு இருந்திருக்கலாம். நேத்தைக்கான எபிசோட்ல ராஜுவை பேச விடாம ரசிகர்களை ரொம்பவே கோபமாக்கிட்டு இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே ராஜுவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஓட்டிங்ல டாப்ல இருக்கிற இமான் அண்ணாச்சி வெளியே போறாரு, அதே நேரத்துல ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிற அபிநய் காப்பாற்றப்படுறாரு. இத மக்கள் பெரிய பிரச்சனையா பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே ராஜுவுக்கு ஆதரவா நம்மளோட கமல் சார் பேசுறாரு அப்படிங்கறதான் என்னோட கருத்து. கண்டிப்பா மக்கள் ஓட்டிங்கால அண்ணாச்சி வெளியே போல அப்படின்னே சொல்லலாம். அண்ணாச்சியோட வெளியேற்றத்தை பொறுத்த அளவுல விஜய் டிவியோட தனிப்பட்ட முடிவு அப்படிங்கறதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம கமல் சார பொறுத்த அளவுல தாய்மாமன் இடத்துல இருந்து அபிநயை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் பாவனிக்கு எதிராக ஒரு குறும்படத்தை போடுறாரு அப்படிங்கறதும் என்னோட கருத்து தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.